ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசுக்கும் பிசாசுக்கும் இடையில, அதாவது ஒளிக்கும் இருளுக்கும் இடையில ஒரு இடையறாத யுத்தம் ஒன்று போயிட்டே இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த யுத்தத்தில் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவின் பக்கம் தான் இருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த யுத்தத்தில் நம்ம சைடு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா அல்லது தோத்துக்கிட்டு இருக்கா, அதுதான் இன்னைக்கு கேள்வி. பிரியமானவர்களே, இந்த கேள்வியை நம்ம கிறிஸ்தவங்கிட்ட கேட்டாலே பெரும்பாலானோர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிறிஸ்தவம் தோக்கவே தோக்காது, ஆனால் கிறிஸ்தவங்க தோத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, முன்னால் நானும் அப்படி தான் பேசியிருக்கேன். ஆனால் அந்த பதில் ஒரு லாஜிக்கான பதிலாக தெரியல, அப்படி இருக்காது. பிரியமானவர்களே, ஏன் அப்படின்னா, கிரிக்கெட்டில் இந்தியா தோக்கலை ஆனால் இந்தியன் டீம் தோத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிரியமானவர்களே, கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் தான் இந்தியா. வேதம் சொல்லுது, நீங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்கிறோம்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லுது. பிரியமானவர்களே, நாம் ஜெயித்தா கிறிஸ்தவம் ஜெயித்த மாதிரி, கிறிஸ்தவம் ஜெயித்தா நாம் ஜெயித்த மாதிரி. பிரியமானவர்களே, ஒரு உதாரணம் சொல்கிறேன். சின்ன வயசில் நாங்கள் பஸ்ஸில் போவோம், அலங்காநல்லூர்லேருந்து மதுரை வரைக்கும் பஸ்ஸில் போகணும் ஸ்கூலுக்கு போகும்போது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் சைடு வாங்கும்போது ரெண்டு டிரைவர்ஸ்க்கு இடையில் ஒரு போட்டி வந்துடும். ரெண்டு டிரைவர்ஸ்க்கும் அந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா ரேஸாக மாறிடும். ரெண்டு பஸ்ஸும் போட்டி போட்டு போவாங்க. அப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டிரைவரை சுற்றி நின்றுட்டு அவரை என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆக்சுவலாக அந்த போட்டி வந்து ரெண்டு டிரைவர் கடையில் தான், நாங்கள் யாருமே பஸ் ஓட்டலை, போட்டி அந்த ரெண்டு டிரைவர் கடையில் தான். ஆனால் அந்த டிரைவர் ஜெயிச்சா நாங்கள் ஜெயித்த மாதிரி. பிரியமானவர்கள், அப்படி தான் அந்த பஸ்ஸில் இருக்க எல்லாருமே ஜெயித்த மாதிரி. அப்படி தான் பிரியமானவர்களே, இங்கேயுமே கூட கிறிஸ்தவம் ஜெயித்தா நாம் ஜெயித்த மாதிரி. பிரியமான, நாம தான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இந்த யுத்தத்தில் நம்ம வின்னிங் சைடு தான் இருக்கோம் அப்படிங்கிறத சில வேத ஆதாரங்களோடு நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண போகிறேன். பிரியமானவர்களே, இந்த யுத்தத்தை ஆரம்பித்தது தேவன் இல்லை, பிசாசு தான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை வஞ்சித்ததன் மூலமாக மிகப்பெரிய யுத்தத்தை அவன் தான் ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, அந்த யுத்தத்தை அவன் ஆரம்பித்தாலும் அதை முடிக்க போகிறது நம்முடைய ஆண்டவர். எப்படி அப்படின்னா, அந்த யுத்தத்தை அவன் ஆரம்பித்தாலும் அது எப்படி, அந்த யுத்தம் எப்படி போக போகுது, எப்படி அதோடய கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போவே எழுதி கொடுத்துட்டார். பிரியமானவர், அதுதான் நம்ம கையில் இருக்க வேத புஸ்தகம். இது வரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கு, பெரிய யுத்தங்கள், சின்ன யுத்தங்கள், உலகப் போர்கள் கூட நடந்திருக்கு. பிரியமான, எத்தனையோ செஞ்சுரிஸ் நடந்த சிலுவை போர்கள் கூட நடந்திருக்கு. அதில் எதுலேயுமே அந்த யுத்தத்தில் இருக்கிற ஒரு பார்ட்டி இந்த யுத்தத்தை நாங்கள் இப்படி தான் கொண்டு போக போகிறோம், இப்படி தான் முடிக்க போகிறோம்னு சொல்லி கிளைமேக்ஸ் வரைக்கும் எழுதி கொடுத்து அதே மாதிரி அதை கொண்டு போனதில்லை. பிரியமானவர்களே, அதை செய்யத்தக்க வல்லமையுள்ளவர் தேவன் ஒருவர் மாத்திரமே. அவர் அதை அழகாக எழுதி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகம் அதே ட்ராக்கில் தான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் யோசித்து பாருங்கள், பிசாசு ஒருவேளை அவருக்கு ஈக்குவலான ஒரு எதிரியாக இருந்தால் அவன் சொல்லியிருப்பான்ல, நீங்கள் என்ன அதை டிசைட் பண்ணுறது, நான் டிசைட் பண்ணுறேன், நான் சொல்கிற மாதிரி தான் யுத்தம் போகும்னு சொல்லி அவன் ஒன்று எழுதி கொடுத்து அது மாதிரி ட்ராக்கை மாற்றிருக்கலாம்ல. அந்த ஆண்டவர் எழுதி கொடுத்த ட்ராக்கு இது வரைக்கும் மாறலை. பிரியமானல, என்ன ட்ராக்கில் அவர் டிசைட் பண்ணாரோ அப்படி தான் போயிட்டுருக்கு. அவனும் அந்த ட்ராக்கில் தான் ஓடிக்கிட்டு இருக்கான். இதிலிருந்தே தெரியுதா யார் கெத்து அப்படின்னு. ஒருத்தன் புலி வாழை பிடிச்சான்னா அவனோட கதை என்னவோ அதுதான் பிரியமானல் இன்றைக்கி பிசாசோடைய கதை. ஒருத்தன் புலி வாழை பிடிச்சிட்டு அந்த புலியை அடித்து அவனால் கொல்லவும் முடியாது, அந்த வாழை விட்டுட்டு அவனால் தப்பிச்சு ஓடவும் முடியாது. அவனுக்கு இருக்க ஒரே வழி என்ன தெரியுமா, அந்த வாழை பிடிச்சிக்கிட்டே புலி எவ்வளோ தூரம் ஓடுதோ பின்னாடி ஓட முடியும். அவ்வளோதான், புலி தான் அதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத புலி தான் டிசைட் பண்ணும். அப்படி தான் இன்றைக்கி பிசாசோட கதை. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு உதாரணம் பாருங்கள். பைபிளில் மத்தேயு 5:25 ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய எதிராளிக்கும் உனக்கு இடையில ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நியாயாதிபதிகிட்ட போகும்போது வழியிலேயே அவனோட காம்ப்ரமைஸ் ஆகிடு அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை ஓம் பக்கம் இருக்க நியாயத்தோட அவன் பக்கம் கொஞ்சம் நியாயம் ஜாஸ்தியாக இருக்கலாம், அல்லது உன்னைய விட அவன் வலிமையானவனாக இருக்கலாம். அதனால உனக்கு கேடு வராதபடிக்கு நீ என்ன பண்ணு அப்படின்னா வழியிலேயே அவன் கூட காம்ப்ரமைஸ் ஆகிடு அப்படின்னு ஆண்டவர். அதை ஆண்டவர் தான் சொன்னார். ஆனால் அதை ஆண்டவர் ஒரு நாள் கூட, ஒரு முறை கூட அதை அவர் வேதத்தில் ஃபாலோ பண்ணதில்லை. பிரியமானவர்களே, ஏன்னா அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவர் பக்கம் என்றைக்குமே நியாயம் வந்து குறைவுபடவே குறைவுபடாது. அவர் பக்கம் எப்போவுமே நியாயம் இருக்கும், அவர் பக்கம் எப்போவுமே ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். பிரியமானவர்களே, வலிமையும் அவர் பக்கம்தான். அதனால இந்த வசனத்தை அவர் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, உதாரணத்துக்கு பாருங்கள், பார்வோன் வந்து எகிப்திலிருந்து ஜனங்களை விட்டுட்டான். விட்டுட்டு ஜனங்கள் போகிறாங்க, போய் அவங்க செங்கடல் முன்னாடி ஸ்டக்காகி நிற்கிறாங்க. பின்னாடி அவன் விரட்டிட்டு போகிறான். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் பார்வோன் விரட்டிட்டு வர்றான் அப்படின்னு. அவனை எகிப்தில் வச்சே அவர் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், அங்கேயே அவர் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணலை, போடான்னு விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஜனங்களை நெருங்கிட்டான், ஜனங்களை நெருங்கிட்டான். அப்போவும் ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை, வந்து பாடுறா நிற்கிறாரு. கடைசியில் அத்தனை ஜனங்களும் செங்கடல் முன்னாடி ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நிற்கிறாங்க. பார்வோன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆர்மி அப்படியே சரவுண்ட் பண்ணிட்டான். அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு ஆயுதமும் கிடையாது. சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, யாருக்கிட்டேயும் இன்னும் எந்த பாதுகாப்புமே இல்லை. பார்வோன் வந்து ஒரு முழு ஒரு சேனையோடு வந்து நிற்கிறான். பாருங்கள், அந்த இடத்துல அது வரைக்கும் ஆண்டவர் ஒன்றுமே பண்ணலை. அந்த இடத்துல வந்து அழகாக அக்னி மதில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. பிரியமான, இடையில அவனால் ஒன்றுமே பண்ண முடியல.
அவள் ஒரு துரும்பு கூட இஸ்ரேல் ஜனங்கள் மேலே படலை பிரியமான. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், செங்கடலை பிளக்கிறார், செங்கடலை பிளந்து ஜனங்களை விடுறாரு. விட்டதுக்கப்புறம் அக்னி மதுளை எடுத்துட்டு அவனையும் உள்ளே விடுறாரு. பாருங்கள் எவ்வளோ ஒரு யுத்த தந்திரம் பாருங்கள். அக்னி மதுளை எடுத்துட்டு அவனையும் உள்ளே விட்டுட்டு பாதி கடலில் நடு கடலில் வச்சு அவன் கதையை முடிக்கிறார் பிரியமான். இதுதான் தேவனுடைய ஸ்டைலு. அவர் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆனதை நான் பார்த்ததில்லை பிரியமான. வேதத்தில் ஒரு இடத்துல கூட அவர் சத்துருக்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை பிரியமான. ஆனால் பிசாசை பாருங்கள், இயேசு கிறிஸ்து தூரத்தில் வரும்பொழுது அவன் இங்கே முன்னாடி விழுந்து கதறான், தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை அப்படின்னு சொல்லி அவன் கதறான் பிரியமானவர்களே. அதாவது வழியிலே அவன் டீல் பேசுகிறான். இயேசு கிறிஸ்து தூரத்தில் வரும்பொழுதே அவன் விழுந்து கதறி அவரோட காம்ப்ரமைஸ் பண்ண முயற்சி பண்ணுறான் பிரியமானவர்களே. இதுலேருந்தே தெரியுதா யார் பக்கம் வலிமை ஜாஸ்தியாக இருக்குது, யார் பக்கம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இது ஒரு பெரிய உதாரணம் பிரியமானவர்களே. பிசாசு இப்போ விட்டால் கூட அவன் யுத்தத்தை விட்டுட்டு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கான், ஆனால் அவனால் ஓட முடியாது பிரியம். ஏன்னா அவன் ஸ்டார்ட் பண்ண விஷயம் அந்த மாதிரி. இன்னமும் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போக போகிறாரு. அவரை வந்து காட்டி கொடுக்குறதுக்கு அவன் வந்து பிசாசு வந்து யூதாசை ரெடி பண்ணுறான், பிரதான ஆசிரியர்களை ரெடி பண்ணுறான், எல்லாம் பண்ணிகிட்ருக்கான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படியே சைடில் வந்து பேதுருக்குள்ளே நுழைஞ்சு பேதுரு மூலமாக ஆண்டவர்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசுகிறான். ஆண்டவரே பேதுரு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் தனியாக கூட்டிகிட்டு போய் ஆண்டவரே இந்த மாதிரி நமக்கு நடக்கக்கூடாது, நீங்கள் சிலுவைக்கு போகக்கூடாது, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னும்போது ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானேங்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, அவனுக்கு வந்து யுத்தத்தில் வந்து பிசாசுக்கு அவனுக்கு வந்து ஜெயிக்க மாட்டோன்னு தெரியும், தோக்க போகிறோன்னு தெரியும். அதனால் எல்லா பக்கமுமே அவன் முயற்சி பண்ணான். ஒரு பக்கம் அவனோட தலையெழுத்து அவன் யுத்தத்தை அவன் வந்து முன்னோக்கி நடத்தி தான் ஆகணும், அதனால் பிரதான ஆசிரியர்கள் யூதாஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ரெடி பண்ணுறான். இன்னொரு பக்கம் அவன் தோற்று போக போகிறான்னு தெரியும், அதனால் சைடில் பேதுருவை வச்சு காம்ப்ரமைஸ் பேச முயற்சி பண்ணுறான் பிரியமான. இப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் அதை தான் நடந்துட்டுருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். எப்படியாச்சும் இப்போ இந்த ஒரு புள்ளியிலையாச்சும் இன்றைக்காவது அதை ஸ்டாப் பண்ணிடலாமா, தனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான் நம்ம ஏங்கிட்டு தான் இருக்கான் பிரியமானவர்களே. அதனால தான் வேதம் சொல்லுது அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரமே தனக்கு உண்டு அறிந்து அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது பிரியமானவர்களே. அதாவது அவன் ஜெயிக்க போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இந்த எண்ணம் இருக்காது. நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெயிக்க போகிறவனுக்கு எண்ணம் இருக்காது. அவன் தோக்க போகிறோன்னு சொல்லி அவனுக்கே நல்லா தெரியும் பிரியமானவர்கள். அதனால தான் தனக்கு இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டுன்னு அவன் தெளிவாக அறிஞ்சிருக்கிறான். அவனுடைய நிலைமை இன்னைக்கு ஒரு புலிவாலை பிடிச்ச நிலைமை பிரியமானவர்களே. அந்த புலிவாலை விட முடியாமல் அவன் 6000 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து பரிதாபப்படுறதை விட்டுட்டு நம்ம ஜனங்கள் அவனை பார்த்து பயப்படுறாங்க. அவன் புலிவாலை பிடிச்சிட்டு பின்னாடியே ஓடுறதை பார்த்துட்டு அவன் புலியை துரத்திட்டு ஓடாதா நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. எதுக்கெடுத்தாலும் பிசாசு பிசாசு பிசாசுன்னு சர்ச்சுக்குள்ளே உட்காந்து பயந்துட்டுருக்காங்க பிரியமானவர்களே. அந்த பயம் தேவையில்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மெசேஜை நான் ஷூட் பண்ணேன். அதனால் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் பிசாசை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை பிரியமானவர்களே. அவன் தான் நம்மளை பார்த்து பயந்துட்டுருக்கான். அதனால் நம்ம தைரியமாக நம்முடைய ஊழியத்தை நம்முடைய காரியங்களை நம்ம தொடர்ந்து செய்யலாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென்.